அடுத்து எட்டாவது விதிமுறை, செய்யும் வேலைகளை தியானமாக செய்ய வேண்டும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு விதிமுறையாக சொல்லியிருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோமோ செய்கிற செயலை ஈடுபாடு, முழு ஈடுபாடோடு நம்ம அதை செய்யணும். டிவியேஷன் இருக்கிறதுன்னு சொன்னால் செயல்கள் இதாகும். டிவியேஷன் எங்கே டிவியேஷன் ஏற்படும்னு சொன்னால், எதிர்காலத்தை நினச்சானா டிவியேஷன் ஏற்படும், கடந்த காலத்தை நினச்சாலும் டிவியேஷன் ஏற்படும். அதனால் பலன்களை, பலன்கிறது கூட எதிர்காலம் தான், பலனில் கூட பற்றி வைக்கக்கூடாது, முடிஞ்சு போனதுலேயும் கவனம் செலுத்தக்கூடாது. செய்ய வேண்டிய செயல்களை ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் எல்லா செயல்களும் வெற்றியாகும். அடுத்தது ஒன்பதாவது விதிமுறை, கோட்டைப்போடு கோட்டை சோர் வேண்டாம். கோடுன்னா என்ன, கோட்டை சோர்னா என்ன? இப்போ நீங்கள் சில ரோடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோடை ரெண்டாக டிவைட் பண்ணி ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தான் நம்ம இங்கேருந்து போகிறவங்கெல்லாம் போகணும், அங்கேருந்து வர்றவங்க கோட்டுக்கு அந்த பக்கம் வரணும். சில நேரங்களில் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம அந்த பக்கம் போயிடலாம், கோட்டுக்கு அந்த பக்கம் போனதுனால அந்த பக்கமே போயிட்டுருக்கூடாது, நம்ம இந்த பக்கம் திரும்பிடணும். சில எழுதுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடுக்கு பதிலாக சுவரே போட்டிருப்பாங்க, அதில் போட்டு இந்த சில குரோட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சுட்ருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஃபோர்வே ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியில் வந்து ஒரு ரெண்டு டிவைடிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் குரோட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்ருப்பாங்க, அது கோட்டை சுவர் மாதிரி. இப்போ நம்ம நிறைய இப்போ விதிமுறைகள்லாம் பின்பற்றணும். இந்த விதிமுறைகள் எல்லாம் வந்து கோடாக தான் இருக்கணும் வழியே கோட்டை சுவராக இருக்கக்கூடாது. விதிமுறைகள் கரெக்டு தான், பட் இருந்தாலும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலாக எடுத்துக்கிட்டு ரொம்ப கெடுபடி பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை பின்பற்றணும். முடியலைன்னா நீங்கள் அந்த பக்கம் போனாலும் கூட பரவாயில்ல, மிஸ் பண்ணாலும் கூட பரவாயில்ல. அது கோட்டை சுவராக இருந்ததுன்னா நீங்கள் போட்ட விதிமுறையில் நீங்களே இடிச்சுக்கிட்டு உங்களுக்கு பிறகு நிறைய பிரச்சனை, அதுவே சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடும். தப்பு பண்ணிட்டோமா தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடும். அதனால் நம்ம இந்த விதிமுறைகள் எல்லாத்தையுமே ஒரு கோடாக பயன்படுத்திக்கிடுங்க, கோட்டை சுவராக வேண்டாம். அடுத்த பத்தாவது விதிமுறை, ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால். இதை வந்து நம்ம பிறகு பார்ப்போம். இது வந்து இது நமக்காக உள்ளதில்லை, இது பொதுவான ஒரு அம்சம், இது சமுதாயத்துக்கானது. இது அதை அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும், நம்ம அதை செயல்படுத்துறது நம்ம கையில் கிடையாது. அதனால் இதை நம்ம இந்த பத்தாவது விதிமுறை மட்டும் நம்ம பின்னால் பார்ப்போம்.